இதுநாள் வரைக்கும் நம்ம சேனலில் 2.75 செண்ட்ல எவ்வளவோ வீடு போட்டிருந்தாலும் இந்த வீடு எந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டிருக்குன்னா 20x60 லேண்ட் ஏரியால இப்படியும் ஒரு வீடு கட்டலாமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி கார் பார்க்கிங், லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் ரெண்டு பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து வித் அட்டாச் டாய்லெட்டோட வீட்டை எந்த ஒரு குறையுமே சொல்லாத மாதிரி அற்புதமான பிளானிங்கும் அதையும் மீறி ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்கும் இந்த வீட்டோட ஹைலைட்டிங் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் போய் இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இந்த வீடு என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்கன்னு வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மீண்டும் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியா 2.75 செண்ட், 20 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லான் கொடுத்து அங்கே கார்டனிங்கான ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் ஐவரி, டார்க் எல்லோ, டார்க் கிரேன்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் இருக்கும். ஸ்ட்ரைப் டிசைனும் சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேட்ஸ் டிசைனும் எல் ஷேப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பெரிய பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை சூப்பர்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். இங்கேயும் சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேஸ் டிசைன் கொடுத்து கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்ட்டிக்கோ இதோட அளவு 10x17. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சர்க்கிள் டிசைன் டைப்பில் ப்ரௌன் கலர் ஹெவி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோவோட ரெண்டு சைடு வால்லையுமே ஃப்ளோரிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேம் கலர் யூஸ் பண்ணி கிளாஷி ஃபினிஷிங் வால் டைச்சை லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டையுமே டீக்குட்டில் ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபோயர் இதோட அளவு 6x8, ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபைடைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபோயரோட ஒன் சைடு வாலில் பட்டர்ஃப்ளை டிசைனில் கீ ஸ்டாண்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் ஹண்ட் சைடில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர் அமைஞ்சிருக்கு. நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃப்ளஸ்டரி புட்டன் டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 8x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்லேயும் ஃபோயருக்கு யூஸ் பண்ண மாதிரி சேம் அதே பேட்டர்னில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபைடைல்ஸில் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூஃப் கபடும் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சமும் காற்றோட்டமும் எப்பவுமே கிடைக்கிற மாதிரி பெட்ரூமோட 3 சைடு வால்லையுமே 3 பெரிய யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x6. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கேட்டல்ஸும் வாலுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷனும் பாத்ரூமுக்கு தேவையான வாஷ்பேஷின், வெஸ்டர்ன் கிளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோயர் அக்ராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 10x17. ஹாலோட ஃப்ளோரிங்க்கோ லைட் ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபைடைஸை லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் ஹண்ட் சைட் கார்னரில் எல் ஷேப்பில் சோஃபா கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் சைடு வாலில் வால் மவுண்டட் டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் மேலே ஷோகேஸ் பீசஸ்ஸெல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கும் ரைட் ஹண்ட் சைடு வாலில் ஒரு பெரிய யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. அப்படியே ஹாலோட லெஃப்ட் ஹண்ட் சைடில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x16. கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் டிசைனில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபைடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கீழே ஆயில் புல்அவுட் ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப்பும் கவுண்டர் டாப்புக்கு மேலே வாட்டர் பியூரிஃபையருக்கு ப்ரொவிஷனும் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் ரைட் ஹேண்ட் சைடில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃபும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லெஃப்டை எல் ஷேப்பில் அமைச்சு அதில் லெஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே அமைஞ்சிருக்கு டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 8x8. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும்
வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நலவு சால கொடுத்து டோரை ரெடிமேட் ஃபிரெஷ் புட்டூன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுக்குமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபிட்டைல்ஸும், பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்டும், வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து, ரைட் ஹேண்ட் சைடில் கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வுட்டன் கபோர்டு யூனிட்டும், பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும், பெட்ரூமோட லிண்டன் லெவலில் ஆர்சிசி லேஃப்டில் லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6 இந்தியன் க்ளோசர் டைப். இந்த அட்டாச்டு பாத்ரூமை ஃப்ரண்ட் அண்ட் சைட் போர்டிகோ வழியாக வந்து அவுட்டர் டாய்லெட் அங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறக்கான சேஃப்டி டோர். ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜனமூலையில் ஒரு சம்பு அமைஞ்சிருக்கு. அது போக இந்த யூட்டிலிட்டி ஏரியாலேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன், சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ், டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டர்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும், 1000 liters ரெண்டு சின்டெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 68 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி சக்தி ரோட்டில் கரட்டமேடு முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் விசிட் பண்ணி பார்க்குறக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.